هيا على الفلاح. عمر رضي الله عنه அவர்கள் கூறிய விளக்கத்திலே பாடத்தை படிப்போம். قال عمر رضي الله عنه هي الاستقامه هي ان تستقيم على الامر والنهي. அல்லாஹ் ஏவியதிலே உறுதியாக இருந்து அல்லாஹ் தடுத்ததை விட்டு யார் விளக்கிக் கொள்கிறார்களோ எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ் ஏவியதை செயல்படுத்தி அல்லாஹ் தடுத்ததை விளக்கிக் கொண்டு யார் இந்த பூமியிலே வாழ்கிறார்களோ அவர்கள்தான் இஸ்திகாமாவை கடைபிடித்தவர்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ்வுடைய கட்டளையிலே உறுதியாக இருப்பது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளிலே உறுதியாக இருப்பது, எதற்காகவும் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு விலகிவிடாமல் இருப்பது. குர்ஆன் வ சுன்னா, குர்ஆன் சுன்னாவின் மீது நிலையாக இருத்தல். இன்று பாருங்கள், குர்ஆன் சுன்னா விலை பேசப்படுகிறது, குர்ஆன் சுன்னா விடப்படுகிறது, குர்ஆன் சுன்னா புறக்கணிக்கப்படுகிறது. யாருக்காக? யாருக்காக? நிறுவனங்களுக்காக. யாருக்காக? வியாபாரத்திற்காக. யாருக்காக? பணத்திற்காக. யாருக்காக? குடும்பத்திற்காக. யாருக்காக? ஊருக்காக. யாருக்காக? கலாச்சாரத்திற்காக. குர்ஆன் சுன்னா தூக்கி எறியப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினா, காலையிலே மூமினாக இருப்பான், வயும்சி காஃபிரா, மாலையிலே காஃபிராகி விடுவான், வயுஸ்பிஹு காஃபிரா, காலையிலே காலைய காஃபிராக இருப்பான், வயும்சி முஃமினா வயுஸ்பிஹு காஃபிரா, மாலையிலே மூமினாக இருப்பான், காலையிலே காஃபிராகி விடுவான். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரே அற்ப கிரயங்களுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விலை பேசுவான், அல்லாஹ்வுடைய தீனை விலை பேசுவான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் சுன்னா அல்லாஹ் இவருக்கு கொடுத்த வழி. இன்று பாருங்கள், எத்தனை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அழகிய வழிமுறைகளை கொடுத்தும் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய எத்தனை முஸ்லிம்கள். சில நிறுவனங்களிலே பார்த்தால் தொழுவதற்கு அனுமதி கிடையாது, ஜும்ஆவுடைய தொழுகையை தொழ முடியாது, அங்கே முஸ்லிம்கள் வேலை பார்ப்பார்கள். சில நிறுவனங்களிலே பார்த்தால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதித்த தாடியை வளர்ப்பதற்கு அனுமதி கிடையாது, அதை மலித்துக் கொண்டு முஸ்லிம்கள் வேலை செய்வார்கள். சில கல்லூரிகளிலே பார்த்தால் நோன்பு வைப்பதற்கு அனுமதி கிடையாது, அங்கே தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள். இன்னும் முஸ்லிம் சமூகம் சுமக்கூடிய சமூகம் பாருங்க, சில ஊர்களிலே பார்த்தால் குர்ஆன் சுன்னாவின்படி திருமணம் செய்ய அனுமதி கிடையாது, குர்ஆன் சுன்னாவின்படி திருமணம் செய்ய மாட்டார்கள், ஊருடைய கலாச்சாரத்தின்படிதான் திருமணம் செய்வார்கள். ஆனால் முஸ்லிம்கள் மார்க்கம் எல்லாம் திருமணத்திற்கு பொருந்தாது என்று வாழக்கூடிய சூழ்நிலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், சூரத்துல் அன்ஆம் 121வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், وان الشياطين ليوحون الى اوليائهم ليجادلوكم وان تعتموهم انكم لمشركون. நபியே, இந்த ஷைத்தான்கள் தங்களுடைய தோழர்களுக்கு செய்தி அனுப்புவார்கள், மூமின்களிடத்திலே சென்று வாதம் செய்யுங்கள், விதண்டா வாதம் செய்யுங்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விடும்படி உங்களிடத்திலே வந்து வாதம் செய்யும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு விட்டால் வைனா தஅதுமுஹும் இன்னக்கும் லமுஷ்ரிகூன், நீங்களும் அவர்களை போன்ற முஷ்ரிக்குகள் தான். விரிவான விளக்கம் தேவை இந்த வசனத்திற்கு, விரிவான பாடங்கள் தேவை, விரிவான தஃப்ஸீர்கள் தேவை. சுருக்கமாக சொல்கிறேன், குர்ஆன் சுன்னா ஒன்றை கூறும் பொழுது மனிதர்களின் கட்டளைக்காக குர்ஆன் சுன்னாவின் கட்டளையை விட்டு ஒருவன் வேறொரு கட்டளையை செயல்படுத்தினால் அவனுடைய ஈமான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அக்கைதா கொள்கை கண்ணியத்துக்குரியவர்களே, இது குர்ஆன் சுன்னா ஒன்றை கூறும் பொழுது அதை விட்டுவிட்டு என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய ஊர், என்னுடைய பழக்க வழக்கம், என் ஜமாஅத்தின் பழக்க வழக்கம், என் ஊருடைய பழக்க வழக்கம் இப்படித்தான் செய்வோம் என்று கூறிவிட்டால், உள்ளத்தால் உறுதி கொண்டால் அதை செய்வதை அவர்களுடைய ஈமான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. அதனால் தான் உமர் அவர்கள் சொன்னார்கள், இஸ்திகாமா, அல்லாஹ் ஏவியதை செயல்படுத்தி அல்லாஹ் தடுத்ததை விளக்கிக் கொள்வது. தூபா லில் குரபா, தூபாலில் குரபா, அந்த உறவாக்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். யார் அவர்கள்? மக்களை விட்டு விலகி இருப்பார்கள். வேறு சில ஹதீஸ்களிலே மக்கள் பாவத்திலே இருக்கும் பொழுது நன்மையிலே இருப்பார்கள்,
அப்படிப்பட்ட மூமின்களாக மாறுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. லா யகாஃபூன பில்லாஹி லௌமத லாயிம், அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துவதை உலகத்தில் யாருக்கும் அஞ்சாதீர்கள், யாருக்கும் பயப்படாதீர்கள். முஹம்மது ரசூலின் மூலமாக அல்லாஹ் பாடம் கொடுக்கிறான், வல்லாஹு அஹக்கு அன் தஹ்ஷா, நீங்கள் பயப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான். உங்கள் பெற்றோர்களை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்கள் பெற்றோர்கள் குர்ஆன் சுன்னாவை மாறி உங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்த நாடினால் நீங்கள் கட்டுப்படாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அழகிய அறிவுரை. ஆனால் அந்த பெற்றோர்கள் உங்களுக்கு அல்லாஹ்விற்கு இணை வைக்கும்படி ஏவினால் அவர்களுக்கு நீங்கள் பெற்றவர்கள் என்று, உங்களை சுமந்தவர்கள் என்று, உங்களுக்கு உணவு கொடுத்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையில் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது. யாருக்காக இறக்கப்பட்ட வசனம் இது? ஸஅத் இப்னு அபி வக்காஸ், தாயின் மீது அதிகமான நேசம் கொண்டிருந்தவர்கள் ஸஅத் அவர்கள். இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு தாய் சொன்னார்கள், ஸஅத் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டாயா? இனிமேல் சாப்பிட மாட்டேன் ஸஅத், இனிமேல் குடிக்க மாட்டேன், என் உயிர் போகும் வரை இஸ்லாமில் இருந்து வெளியே வரவில்லை என்றால் இந்த நிலைப்பாட்டில் தான் இருப்பேன். என்ன செய்வது? தாய் மரணிக்க போகிறார்கள் சாப்பிடாமல் குடிக்காமல். ஒரு நாள் கழிந்தது, இரண்டு நாள் கழிந்தது, தாய் சாப்பிடவில்லை குடிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தீனை செயல்படுத்தும் காரணத்தால் நாவால் கூடத்தன் தாயிடத்திலே சென்று நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு என்று கூறவில்லை. தாயிடத்திலே சென்றார்கள் ஸஅத் அவர்கள், சியாசா யா உம்மா, என் தாயே, யா உம்மா, என் தாயே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த வேதனையை நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் 100 உயிரை கொடுத்தாலும் அந்த 100 உயிரையும் இதே வேதனையை சுவைத்து நீங்கள் இறந்தாலும் அல்லாஹ்வுடைய தீனை விட மாட்டேன், அல்லாஹ்வுடைய தீனை விட மாட்டேன். உடனடியாக தாய் அந்த நிலையிலிருந்து மாறினார்கள். ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் குர்ஆன் சுன்னாவின் நிலையாக இருந்தால் உலகம் உங்களால் மாறும். நீங்கள் தடுமாறினால் உலகம் தடுமாறிவிடும். நீங்கள் தடுமாறினால் உலகம் தடுமாறிவிடும். வெறுப்புகள் வரும், சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும். அது இல்லாமல் குர்ஆன் சுன்னாவின் நிலையாக இருக்க முடியாது. உறுதியாக இருங்கள். எச்சூழ்நிலையிலும் குர்ஆன் சுன்னா எதை கூறியதோ அதை செயல்படுத்துவேன், குர்ஆன் சுன்னாவில் எது இல்லையோ அதை செய்ய மாட்டேன், என் உயிரே சென்றாலும் என்ற உறுதியோடு யார் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு பிறரையும் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். உமர் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், இஸ்திகாமா, அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தடுத்ததை விளக்கிக் கொள்வது. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய பாடம் அல் இஸ்திகாமா, இஹ்லாஸை உறுதிப்படுத்துவது, இஹ்லாஸில் நிலையாக இருப்பது. அல்லாஹ்விற்காக மட்டும்தான் இதை செய்வேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாருடைய பொருத்தத்தை நாடியும் இதை செய்ய மாட்டேன். அல் இஹ்லாஸ் வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், வேறு யாருக்காகவும் கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களில் விரிவாக என்னால் பேச முடியாது, நேரத்தின் கருதி சுருக்கமாக சொல்கிறேன். அல்இஹ்லாஸ் எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த அமலை செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தீனிலே ரப்புடைய பொருத்தத்தை நாடி மட்டும்தான் செய்வேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு அறிவிப்பை சொன்னார்கள், அழகிய ஹதீஸ். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவனுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், ஒருவனுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், தூபாலி அபதின், குதிரையின் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டு
வேகமாக அல்லாஹ்வுடைய பாதைக்காக அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேகமாக குதிரைகளை தூசிகளை கிளப்பிக் கொண்டு தன்னுடைய பாதமெல்லாம் தூசியால் சூழப்பட்ட நிலையிலே போர்க்களத்திலே நுழைகிறார். அவனுக்கு போரிலே முதல் வரிசையிலே இடம் கிடைத்தால் நிற்பான். அவனுக்கு போருடைய கடைசி வரிசைதான் இடம் என்றால் நிற்பான். அவன் சாட்சி கூறுவான், அவனுடைய சாட்சியை ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள். அவன் உதவி கேட்பான், அவனுடைய உதவி மறுக்கப்படும். ஆனால் நிற்பான். இந்த அடியானுக்கு நற்செய்தி உண்டாகட்டும். என்ன இருக்கிறது இது? என்ன சொல்லுகிறது இந்த ஹதீஸ்? எதை சொல்லுகிறது? அல்லாஹ்வுடைய பாதைக்காக செல்கிறான். அவனுக்கு எனக்கு முதல் வரிசையில் இடம் கிடைச்சாதான் நான் இப்ப கடைசி வரிசையில் நிற்க மாட்டேன் சொல்ல மாட்டேன். கடைசி வரிசையில்தான் நிக்க மாட்டேன். முதல் வரிசையில் இடம் வேணும். அவனுக்கு முதல் வரிசையில் கிடைத்தாலும் நிற்பான், இறுதி வரிசையில் கிடைத்தாலும் நிற்பான், யாரும் அவனுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் நிற்பான். அவன் நிற்பது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. ஃபீ ஸபீலில்லாஹ், அந்த குழுவிற்காக அல்ல, அந்த ஜமாஅத்திற்காக அல்ல, அந்த தனிப்பட்ட நபர்களுக்காக அல்ல அவன் செல்லுவது. யாருக்காக? அல்லாஹ்விற்காக செல்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வளவு பாடங்களை இந்த ஹதீஸிலிருந்து எடுக்கலாம் தெரியுமா? எனக்கு நல்ல பொசிஷன் கிடைச்சாதான் தாவா செய்வேன், நல்ல பொசிஷன் கிடைக்கலாம் தாவா செய்ய மாட்டேன். அஸ்தகுஃபிருல்லாஹ் அலதீம். அல்லாஹ் பாதுகாப்பானா? எனக்கு ஏசி ரூம் கிடைச்சாதா தாவா செய்வேன், நடு ரோட்டில் உட்கார்ந்து மக்கள் அழைக்கணும்னு சொன்னால் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க. எங்கே கிடைத்தாலும், என்ன இடம் கிடைத்தாலும், யாருக்காக அழைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக சென்றால் நிற்பான். அவனுக்கு எது கிடைத்தாலும், எது கிடைக்கவில்லை என்றாலும் அவன் எதிர்பார்த்து செல்லுவது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை. அது கிடைத்தால் அவனுக்கு போதும், அது கிடைத்தால் அவனுக்கு போதும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மைகளின் எல்லா செயல்பாடுகளையும் அல்லாஹ் மாற்றுவானாக.